ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், எல்லோரும் எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கீங்களா? வெல்கம் டு ஜாஸ் எலக்ட்ரானிக்ஸ் அகாடமி. நம்ம லாஸ்ட் வீடியோ வந்து எலக்ட்ரானிக்ஸ் டெஸ்டர் பார்த்தோம். அதுக்கு நிறைய பேர் வியூஸ் கமெண்ட்ஸ் நிறையா கொடுத்துருந்தீங்க. அந்த வீடியோ பார்த்துட்டு நிறைய பேர் எனக்கு வந்து நேர்லேயே வந்து என்கிட்ட வந்து இந்த வீடியோ எனக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருந்துச்சு அப்படின்னு சொல்லிட்டு போனாங்க. அந்த வீடியோஸ் பார்க்காதவங்களுக்கு நான் வந்து ஐ பட்டனில் லிங்க் தரேன், போய் பாருங்கள். இன்னொரு முக்கியமான விஷயம் என்னன்னு என்னுடைய வீடியோ பார்க்குறவங்கள வந்து நிறைய பேர் சப்ஸ்கிரைப் பண்ணாமல் பார்க்குறீங்க. சப்ஸ்கிரைப் பண்ணவங்க வந்து ரொம்ப கம்மியாக தான் இருக்குது. யூடியூப் மூலமாக வந்து நிறைய விஷயங்களை மக்களுக்கு கொண்டு போய் சேர்க்கணும்னு நினைக்கிறோம். அதுக்கு நீங்களும் உதவி பண்ணால் தான் முடியும். ஸோ என்னோடய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். ஓகேங்களா? மறக்காமல் பக்கத்தில் இருக்க பெல் பட்டனை ப்ரெஸ் பண்ணுங்கள். வாங்க, இன்றைக்கி நம்ம வீடியோக்குள்ளே போகலாம். நாம் இன்றைக்கி என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னு கேட்டிங்கன்னா, ஒரு ஆடியோ போர்டு வச்சு அதில் பென்ட்ரைவ் ப்ளூடூத் போர்டு இருக்குல்ல, அதை கனெக்ட் பண்ணி எப்படி ஸ்பீக்கரில் வந்து அவுட்புட் எடுத்து நம்ம பாட வைக்கிறது அப்படிங்கிறத எளிமையான முறையில் பார்ப்போம். வாங்க, இப்போ நாம் என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னு கேட்டிங்கன்னா, 4440 ஐசியோட ஆடியோ போர்டு. இது வந்து ஐசி, சரிங்களா? இது வந்து ஐசி. பொதுவாக எந்த ஒரு ஆடியோ போர்டு எடுத்துக்கிட்டிங்க அப்படின்னாலும் அது இருக்கக்கூடிய இது மட்டும்தான். இந்த எல்லோ கலர் வேறு இருக்குது பார்த்தீங்கன்னா, இது ஸ்பீக்கர், லெஃப்ட் ரைட்டு ஸ்பீக்கர், இந்த எல்லோ கலர் ரெண்டுமே. இது வந்து இன்புட்டு ப்ளஸ் மைனஸ் 12 வோல்ட். இது ஆடியோ. இது 4440 ஐசி மட்டும் இல்லை, 6283 810 ஐசி, எந்த ஆடியோ போர்டு எடுத்திங்கனாலும் இதுதான் அதோடய பேசிக், சரிங்களா? இப்போ நம்ம இது எப்படி கனெக்ட் பண்ணுறது அப்படின்ற எல்லா டீட்டெயிலுமே இப்போ நம்ம பார்ப்போம். வாங்க பார்க்கலாம். கேட்டிங்கன்னா, பென்ட்ரைவ் ப்ளூடூத் போர்டை வந்து நம்ம ஆம்ப் போர்டோட 4440 ஐசி போர்டோட கனெக்ட் பண்ணி எப்படி நம்ம பாட வைக்கிறது அப்படிங்கிற டீட்டெயில் பார்க்க போகிறோம். இது வந்து பென்ட்ரைவ் போர்டு. இதோட டீட்டெயில்ஸ் நான் இப்போ சொல்கிறேன், பார்த்துக்கோங்க. இந்த பென்ட்ரைவ் போர்டில் பார்த்திங்கன்னா, இந்த ஃபஸ்ட்டு இருக்குது பார்த்தீங்களா, இது வந்து 5 வோல்ட்டு கிரவுண்டு. நான் கரெக்டாக தெரியுதா உங்களுக்கு? 5 வோல்ட்டு கிரவுண்டு, இதுதான் இன்புட் சப்ளை. இது வந்து ஆண்டனா ஒன்று, இது வந்து ஆடியோ, இது ஆடியோ கிரவுண்டு, இது ஆடியோ, அதாவது லெஃப்ட் ரைட்டு, சென்டர் வந்து கிரவுண்டு, சரிங்களா? இது ஆண்டனா, இவ்வளோ தான் இருக்கும் இந்த போர்டில், வேறு எதுவும் இருக்காது. கரெக்டாக நம்ம அதுக்கு மாதிரி கனெக்ட் பண்ணும். இந்த வேறு பார்த்தீங்க அப்படின்னா, பவர் சப்ளைக்காக கொடுத்துருப்பாங்க 5 வோல்ட் நம்ம கனெக்ட் பண்ணுறதுக்காக. இது வந்து இதை கரெக்டாக கனெக்ட் பண்ணிக்க. மெயினாக இது நம்ம பார்க்கும்போது இந்த ப்ளஸ் மைனஸ் கரெக்டாக பார்த்துக்கணும், எது ப்ளஸ்ஸு எது மைனஸ்னு. அதை நம்ம மாற்றி கொடுத்துட்டோம் அப்படின்னா போர்டு வந்து போஞ்சிரும், சரிங்களா? அதை கேர்ஃபுல்லாக இருக்கணும். அடுத்து இந்த வயர் ஆடியோ, அப்புறம் வந்து ஆண்டனா, இந்த ரெட்டு வந்து ஆண்டனா, இது மூணு வந்து ஆடியோ லைன். இது எப்படி இப்போ நம்ம கனெக்ட் பண்ணுறது ஆடியோ போர்டோட அப்படின்னு நம்ம பார்க்க போகிறோம். இது வந்து 4440 ஐசி ஆம்பிஃபயர் போர்டு, ஆடியோ போர்டு, ஓகேங்களா? பவர் ஆம்புன்னு சொல்லுவாங்க. இது வந்து இதில் வந்து பார்த்தீங்கன்னா, இந்த ரெண்டு வயர் தெரியுதா, ஒரே இடத்த சால்டர் பண்ணியிருப்பாங்க. இது வந்து எர்த்து, அதாவது காமன் வயர். இது வந்து லெஃப்ட் ரைட்டு ஸ்பீக்கரு. இப்போ நம்ம பிரிக்கும்போது இதில் ரெண்டு, இதில் ரெண்டு, இப்படி பிரிக்கணும். இது ஒரு ஸ்பீக்கர், இது ஒரு ஸ்பீக்கர் பிரிச்சிடணும். பிரிச்சுட்டு இது வந்து பவர் சப்ளை 12 வோல்ட் கொடுக்கணும். இதில் இதுதான் வந்து ஆடியோ. இப்போ நல்லா பார்த்துக்கோங்க, இதில் வந்து சென்ட்ரு வந்து கிரவுண்டு. இந்த கிரவுண்டை நான் என்ன பண்ணுறேன்னா, இதில் வந்து பார்த்தீங்கன்னா இதுதான் கிரவுண்டு. இந்த கிரவுண்டோட நம்ம லிங்க் பண்ணிடுறோம். இது சால்டர் பண்ணுறதுக்கு சின்னதாக வச்சுருக்காங்க, நான் இப்போ செஞ்சு காட்டுறதுக்காக நான் முறுக்கி மட்டும் விட்றேன் பிறகு. இது வந்து 12 வோல்ட் பவர் சப்ளை, ஓகேங்களா? இந்த 12 வோல்ட் பவர் சப்ளை எப்படி மேக் பண்ணுறதுன்றது வந்து நான் ஏற்கனவே ஒரு வீடியோவை போட்டிருக்கேன், ஏசி டு டிசின்னு சொல்லி. அதோடய லிங்க் வந்து டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் தரேன், போய் பார்த்துக்கங்க. பார்க்காதவங்க பார்த்து எப்படி மேக் பண்ணிக்கோங்க, ஓகேங்களா? இப்போ இதை எப்படி கனெக்ட் பண்ணுறதுன்னு பார்ப்போம். இதில் வந்து பார்த்தீங்க அப்படின்னா, இது ப்ளஸ்ஸு இது மைனஸ்ஸு, ஓகேங்களா? இது இன்புட் ஏசி, இது மைனஸ்ஸு. இப்போ என்ன பண்ணுறோம் அப்படின்னு கேட்டிங்கன்னா, ரெட்டு ப்ளஸ்ஸு பிளாக் மைனஸ்ஸு. இப்போ வந்து நான் மைனஸாக மைனஸோட கனெக்ட் பண்ணுறேன், பிளாக்கை க்ரீனோட கனெக்ட் பண்ணுறேன். ரெட்டை
ஸோ இப்போ இதுக்கு நம்ம வந்து 12 வோல்ட் கொடுத்தாச்சு, ஆனால் இந்த பென்ட்ரைவ் போர்டுக்கு வந்து 5 வோல்ட் தான் வேணும். அதுக்கு நம்ம என்ன பண்ணோம் அப்படின்னு கேட்டிங்கன்னா, நான் சொன்ன மாதிரி இந்த ரெகுலேட்டர் ஐசி யூஸ் பண்ணோம். இந்த ரெகுலேட்டர் ஐசிக்கு பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி ஹீட் சிங் பிளேட் ஒன்று கிடைக்கும், அதை வாங்கிக்கோங்க கடையில். இது எதுக்காக யூஸ் பண்ணுறோம் அப்படின்னா, இதில் கொடுக்கக்கூடிய வோல்டேஜ் வந்து ஹீட்டாக வெளியேற்றும். இந்த ஹீட்டை வந்து தாங்குறதுக்காக ஹீட் சிங் பிளேட் கொடுக்குறோம். இது இல்லை அப்படின்னா இந்த சீக்கிரம் போயிடும், ஃபால்ட் ஆயிடும் இந்த ரெகுலேட்டர் ஐசி. ஸோ நம்ம வந்து ஹீட் சிங் பிளேட் போட்டு தான் போகணும். இதை போதுமே இது வந்து 5 வோல்ட் ரெகுலேட்டர் ஐசி, அதாவது 7805 அப்படின்னு சொல்லுவாங்க. இந்த ஐசி அதாவது 7-8ங்கிறது அதோட நம்பர், லாஸ்ட்டில் இருக்குது 0-5ன்றது வோல்டேஜை குறிக்கும். இப்போ லாஸ்ட்டில் 5ன்றிருந்தால் 5 வோல்டேஜ், லாஸ்ட்டில் வந்து 7812ன்றிருந்தால் 12 வோல்ட் அவுட் புட்டு. இந்த மாதிரி இந்த ஐசி ஒவ்வொன்றுக்கும் ஒரு மீனிங் இருக்குது, ஓகேங்களா? இப்போ இதை நம்ம எப்படி கனெக்ட் பண்ணுறோம் கேட்டிங்கன்னா, ஃபஸ்ட்டு இருக்கிறது வந்து இன்புட்டு. இப்போ இதில் வந்து இன்புட் 12 வோல்ட் கொடுக்குறோம், இதில் இன்புட் 12 வோல்ட் நம்ம கொடுக்குறோம் அப்படின்னா இந்த வழியாக 5 வோல்ட் அவுட் புட் கொடுக்கும். சென்ட்ரு கிரவுண்டு காமன், இங்கே +12 வோல்டு -12 வோல்டு இதில் கொடுத்துட்டு இதில் 5+ வோல்டு எடுத்துக்கலாம், அதேமாதிரி கிரவுண்டு இதிலேருந்து எடுத்துக்கலாம் அவுட்புட்டுக்கு. இதில் ஒரு முக்கியமாக ஒரு கவனிக்க வேண்டிய விஷயம் என்னன்னு கேட்டிங்கன்னா, இந்த எர்த் பாயிண்டில் ட்ரை சால்ரி எக்காரணத்தை கொண்டு இருக்கக்கூடாது. சப்போஸ் நீங்கள் வந்து இங்கே கொடுக்கக்கூடிய இதில் மைனஸ் வந்து கொஞ்சம் ட்ரை சால்ரி ஆகிடுச்சு, இல்லை எடுத்துக்கிச்சு அப்படின்னா இங்கே கொடுக்கக்கூடிய 12 வோல்ட் அப்படி இங்கே அவுட்புட் ஆயிரும். இப்படி வந்துருச்சு அப்படின்னா இந்த போர்டு புகஞ்சிரும். ஸோ அதனால் நம்ம எப்போ வந்து ஒர்க் பண்ணாலும் இதில் ஃபஸ்ட்டு ஒரு 12 வோல்டு +/- கொடுத்துட்டு இதில் அவுட்புட் 5 வோல்டு வரும் செக் பண்ணிக்கிட்டு அதுக்கப்புறம் இதிலேருந்து நம்ம வந்து அவுட்புட் எடுத்து இது கொடுத்து பார்க்குறது பெட்ரு, சரிங்களா? இப்போ வாங்க நம்ம வந்து அசம்பிள் வந்து இந்த ரெகுலேட்டர் ஐசிக்கு வந்து 12 வோல்ட் இன்புட் கொடுக்க போகிறோம். ரெட்டு வந்து ப்ளஸ்ஸு, பிளாக் வந்து மைனஸ், சரிங்களா? இப்போ நம்ம சால்டர் பண்ணுவோம் ஃபஸ்ட்டு. சால்டர் பண்ணியாச்சு நம்ம, அடுத்து இதுக்கு வந்து ஓல்டு கொடுத்து நம்ம அவுட்புட் 5 வோல்டு வருதான்ற நம்ம பார்ப்போம் ஃபஸ்ட்டு. அதுக்கு உங்களுக்கு வந்து மல்டிமீட்டர் தேவை செக் பண்ணுறதுக்கு. பக்கத்தில் வச்சுக்கிறேன், மல்டிமீட்டரில் டிசி ரேஞ்சில் வந்து 20ல் வச்சுக்கோங்க. இதுதான் டிசி மல்டிமீட்டரை பற்றி உங்களுக்கு தெரியும்னா அது சம்பந்தமாக நான் வீடியோ போட்டிருக்கேன். நான் ஏற்கனவே போட்ட வீடியோவில் மல்டிமீட்டரை பற்றி சொல்லியிருக்கேன், அது செப்பரேட்டாக நான் வந்து மல்டிமீட்டரை பற்றி சொல்லவே இல்லை, சரிங்களா? இல்லை மல்டிமீட்டரை பற்றி உங்களுக்கு செப்பரேட்டாக வீடியோ வேணாலும் கேளுங்க, சொல்லித்தரேன். இப்போ நம்ம வந்து பவர் கொடுத்துட்டோம், இல்லை லைட் இது தெரியும்னு நினைக்கிறேன். இப்போ இதில் நம்ம வோல்ட்டு செக் பண்ண போகிறோம், 5 வோல்ட் வருதா அப்படிங்கிறத. ஃபஸ்ட்டு 12 வோல்டு செக் பண்ணிப்போம், 12 வோல்டு இருக்குது. இப்போ 5 வோல்டு வருதா? வருது இல்லை, +/- 5% 10% இருக்கும், அதில் நீங்கள் கண்டுக்கணும். 5 வோல்டேஜ் கரெக்டாக வருது. இப்போ நம்ம 5 வோல்டு வந்துருச்சு, இனி போர்டு கொடுத்துப்போம் ஆடியோ போர்டுக்கு. இப்போ இந்த போர்டுக்கு நம்ம வந்து 5 வோல்டு கொடுக்க போகிறோம். இந்த பின்னை கனெக்ட் பண்ணியிருக்கேன், அதில் கனெக்ட் பண்ணிவிட்டு இதில் ப்ளஸ் எது மைனஸ் எது, அதாவது கிரவுண்டுங்கிறது மைனஸ்ஸு, 5 வோல்டுங்கிறது வந்து ப்ளஸ்ஸு, கரெக்டாக அந்த வயர் எதுன்ற பார்த்து கரெக்டாக கொடுக்கணும். மாற்றி கொடுத்துட்டோம் அப்படின்னா போர்டு புகஞ்சிரும், சரிங்களா? அது ரொம்ப கேர்ஃபுல்லாக கவனமாக செய்யுங்க அந்த ஒர்க்கை செஞ்சிங்கன்னா. இப்போ வந்து இது ப்ளஸ்ஸு, இது மைனஸ்ஸு. இப்போ ப்ளஸ்ஸை ப்ளஸ்ஸில் சால்ட் அடிப்போம். அடிச்சாச்சு, மைனஸ் வந்து காமன்றான், இதுலேயே அடிச்சிடலாம். சென்டர் பின்ல நம்ம அடிச்சு இந்த 3 பின் வந்து ஒன்னோட ஒன்று ஷார்ட் ஆகிடக்கூடாது. அதுக்காக நம்ம என்ன செய்யலாம்னா இங்கே வளைச்சி விட்றலாம். அதே மாதிரி இதுவும் போய் இதில் டச் ஆகிடக்கூடாது பாடியிலையும், பாடி வந்து கிரவுண்டு, ஆனால் இதில் டச் ஆகிடக்கூடாது. இந்த கேப் இருக்கான்றையும் பார்த்துக்கோங்க, கரெக்டாக அந்த மாதிரி வளைச்சி விட்டுக்கணும், ஷார்ட் ஆகிடக்கூடாதுன்றதுக்காக தான் இப்படி பண்ணுறது.
பார்த்தீங்க அப்படின்னா இந்த போர்டு ஆன் ஆகிடுச்சு. தெரியுதுங்களா உங்களுக்கு 5 வோல்ட் கொடுத்தனா போர்டு ஆன் ஆகிடுச்சு. பவரை கட் பண்ணிட்டேன், திருப்பி அவரை ஆன் பண்ணிட்டேன். தெரியுதுங்களா போர்டு ஆன் ஆகிடுச்சு. இப்போ வந்து நம்ம ப்ளூடூத் போர்டு ஆன் பண்ணிட்டோம். இப்போ நம்ம அடுத்து என்ன செய்ய போகிறோம் கேட்டிங்கன்னா, ஆடியோ போர்டை வந்து ஆன் பண்ண போகிறோம். இந்த ஆம்பிளிஃபையர் போர்டு இது எப்படி ஆன் பண்ணுறது இப்போ பாருங்கள். இப்போ நம்ம வந்து பவர் ஆம்ப் போர்டை கனெக்ட் பண்ண போகிறோம். இது ஸ்பீக்கரோடைய 2 வயர் வந்து காமன், இது ஒரே இடத்துல சால்டர் பண்ணியிருப்பாங்க. இது ஒன்று லெஃப்ட்டு ரைட்டுன்னு பிரியும். இப்போ நம்ம எப்படி பிரிக்கணும் கேட்டிங்கன்னா, இது ரெண்டு ஒரு ஸ்பீக்கராகவும் இது ரெண்டு ஒரு ஸ்பீக்கராகவும் பிரிச்சிடறோம். சரிங்களா, இப்போ இது ரெண்டு பவர் சப்ளை, ரெட்டு வந்து ப்ளஸ்ஸு, பிளாக் வந்து மைனஸ்ஸு. இப்போ நம்ம பவர் சப்ளையே கொடுக்க போகிறோம் எப்படின்ற பார்ப்போம். இப்போ பார்த்தீங்கன்னா ரெகுலர் ஐசிங் நம்ம வந்து 12 வோல்ட் இன்புட் கொடுத்துருக்கோம். இப்போ இந்த இன்புட்லேயே நம்ம வந்து கனெக்ட் பண்ணிடலாம். இதில் சென்டர் பின் வந்து மைனஸ்ஸு, ஃபஸ்ட்டு பின்னு ப்ளஸ்ஸு. இப்போ நம்ம கொடுத்தாமல் இதிலே கொடுத்தாலே போதும், இதிலே நம்ம சால்டர் அடிச்சுக்கலாம் அதை. இப்போ பார்த்தீங்கன்னா இதுக்கு வந்து நான் பாராம் போர்டுக்குரிய ப்ளஸ் மைனஸ் 2 வோல்ட்டுமே கொடுத்துட்டேன். ஓகேவா, 12 வோல்ட் கொடுத்துட்டேன். இப்போ நம்ம அதை பவர் ஆன் பண்ணுவோம். அதுக்கு முன்னாடி வந்து பார்த்தீங்கன்னா இது ரெண்டு ஸ்பீக்கர் சொல்லியிருந்தேன் பிரிச்சனில்ல. ஃபஸ்ட்டு இது ஒரு ஸ்பீக்கர், ஓகேவா. அடுத்து இது ஒரு ஸ்பீக்கர், இப்போ இந்த ஸ்பீக்கரில் நம்ம இதை வந்து கனெக்ட் பண்ண போகிறோம். சரிங்களா, ஒரு ஸ்பீக்கர் நான் கனெக்ட் பண்ணிட்டேன். இப்போ இது வந்து ஆடியோ இன்புட்டு, சரிங்களா. இன்னும் இப்போ என்ன ஆடியோலேருந்து கொடுக்கணும் அப்படின்னு கேட்டிங்கன்னா, பென்ட்ரைவ் போர்டு இருக்குல்ல, இந்த போர்டில் கரெக்டாக இதில் கனெக்ட் பண்ணிடுறோம். இதில் வந்து சென்டர் வந்து கிரவுண்டு, அதை கிரவுண்டில் கொடுத்துறோம். இது லெஃப்ட்டு ரைட்டு தனித்தனியாக நம்ம வந்து பிரித்து கொடுத்துறோம். இந்த மாதிரி தனித்தனியாக கனெக்ட் பண்ணிக்கோங்க. இந்த வயரும் ஒன்றோட ஒன்று டச் ஆகிடக்கூடாது, டச் ஆகக்கூடாது, ஓகேவா. டச் ஆனாலும் ஸ்பீக்கர் பாடாது. இப்போ நம்ம எல்லாமே கனெக்ஷன் கொடுத்துட்டோம். இப்போ நம்ம பவர் கொடுத்து ஸ்பீக்கரில் சவுண்டு வருதா என்னன்ற பார்க்க போகிறோம். நான் பவர் கொடுத்துட்டேன், இப்போ ஆன் ஆகிடுச்சு. ஓகேங்களா, இப்போ ரிமோட் எடுத்துப்போம். அடுத்த ரிமோட்டு, இப்போ ரிமோட்டு புதுசாக வாங்கும்போது பார்த்தீங்கன்னா பின்னாடி ஒரு ஃபிலிம் வச்சுருப்பாங்க, இதை எடுத்துருங்க. எடுத்தால் ரிமோட் ஒர்க் ஆகும். எடுத்துட்டு கரெக்டாக நம்ம அந்த மோட் இருக்குது பாருங்கள், இதை ப்ரெஸ் பண்ணால் அடுத்த மோடு மாறும். எஃப்எம் மோட், ரெக்கார்ட் மோடு, ப்ளூடூத் மோட். இப்போ நான் வந்து சாங்ஸ் ப்ளே பண்ணி காட்டலாம். அப்படி சாங்ஸ் ப்ளே பண்ணி நான் காமிச்சேன் அப்படின்னா எனக்கு காப்பிரைட் ப்ராப்ளம் வரும் யூடியூப்பில் வந்து. அதனால் நான் வந்து சாங்ஸ் ப்ளே பண்ணி உங்களுக்கு காட்டல. எஃப்எம் இறைச்சல் வேணால் அதை வச்சு காட்டுறேன்னு பார்த்துக்கணும். வச்சுட்டு ரிமோட் சம்திங் ராங், ஃபால்ட் ஆகுது, ப்ரெஸ் செய்யலை. சரி, இதிலே ப்ரெஸ் பண்ணிப்போம். எஃப்எம் மோட், எக்ஸ் மோட். எக்ஸ் ஆக்ஸன்றது இதில் கொடுத்துடணும். இப்போ இதெல்லாம் என்ன பட்டன்னு கேட்டால் உங்களுக்கே தெரியும், வால்யூம் மைனஸு, இது வந்து ஸ்கேன், ஆட்டோமேட்டிக்காக ஸ்கேன் பண்ணுற எஃப்எம் வந்து, இது வால்யூம் ப்ளஸ்ஸு, இது மோடு எந்த மோடு வேணுமோ நீங்கள் மாற்றி வச்சுக்க வேண்டியதான். ஓகேங்களா, இவ்வளோ தான் அவர் அசம்பிள் பண்ணுறது. இதை நீங்கள் பாக்ஸில் வச்சு எப்படி அசம்பிள் பண்ணால் பண்ணிக்கோங்க.